வணக்கம். பொதுவாக இந்த மாதம் வந்து ஒரு 4-5 கிரகங்கள் எல்லாம் ஒன்றா தனுராசியில் சஞ்சரிக்கிற காலகட்டங்களில், பெரும்பாலும் இந்த கிரகங்கள் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிற காலகட்டங்கும் சூரியன் இல்லாமல் சஞ்சரிக்கிற காலகட்டத்துக்கும், இது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரின்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறப்போ எந்த கிரகம் வலிமையானதோ அந்த கிரகத்தினுடைய பலன்கள் முழுமையாகவும், மொத்த கிரகங்களுடைய பலன்கள் வந்து கம்மியாகவும் தெரியும். ரெண்டாவது, இந்த கிரகங்கள் எந்த நிலையில் சேர்ந்துருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டும் கிரகத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல சேர்ந்திருக்கும் நம்ம நினைக்கிற கிரகங்களில் சுக்கிரன், சனி, குரு, கேத்து. இதில் வந்து சுக்கிரன் வந்து 15-ஆம் தேதிக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து மகரத்துக்கு போய்டுறதும், அதுக்கப்புறம் வர சூரியன், புதன் இவங்கெல்லாம் வந்து ஒரே ராசியில் இருக்கிற சூழ்நிலை தான் தவிர ஒரே சேர்க்கையில் இருக்கிற சூழ்நிலைன்றது இல்லை. அதை முதல்ல நம்ம கவனிச்சுக்கணும். அதே மாதிரி ஜாதகத்தில் அடிப்படையாக வந்து கோச்சார ரீதியாக கிரகங்கள் பலன்கள் வேறு, அதே மாதிரி ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் பலன்கள் வேறு. 10 குரு வர்றது வந்து ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னு, நம்ம கோச்சாரத்தில் நல்லா இல்லைனாலும் ராசிக்கு வந்து ஜாதகத்தில் அது ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது. ஸோ நிறைய கிரகங்களுடைய இருப்பிடம் வந்து லக்னத்துக்கும் ஜாதகத்துக்கும் ராசிக்கு பலன்களுக்கும் வித்தியாசப்படுறதுனால இந்த பலன்களை நீங்கள் குழப்பிக்காமல் உங்கள் லக்னத்திலேருந்து ஜாதகம் தெரிஞ்சுக்கணுன்றப்போ உங்கள் முழு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. லக்னத்திலேருந்து ராசி பலன்களை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் ஒரு உங்கள் ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லக்னத்திலேருந்து என்ன தசாபுக்தி நடக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் முழுமையான ஒரு பலன்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்கள் இந்த ஜாதகத்தில் வந்து வர ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போ மெசேஜோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிற டைமுக்கு நான் உங்கள் கூட திரும்பி வந்து அது உங்கள் ஜாதகத்தை எப்படி இருக்குன்றத வந்து கண்டிப்பாக கூற முடியும். ஃபோன் பண்ணுறதை முடிஞ்ச மட்டும் தவிர்த்துடுங்க. அவசியம் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். பெரும்பாலும் ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்ற இது வேணாம். மெசேஜ் வாட்ஸ்அப்லேயோ இதுவோ பண்ணாலே உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தினுடைய பலன்களை பற்றி சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ணுறோம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த டிசம்பர் மாதம் பார்த்தோம்னா நிறைய கிரகங்கள் வந்து ரிஷபராசிக்கு வந்து 8-ஆம் இடத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முதல் மாத முற்பகுதியில் பார்த்தோம்னா சுக்கிரனும் சனியும் சூரியனும் கேத்துவும் 4 கிரகங்கள் 8 இருக்கிற ஒரு காலகட்டமாகவும், மாத பிற்பகுதியில் சூரியன் வந்து அந்த சேர்றதுனால அதே நேரத்தில் 15-ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து சுக்கிரன் வந்து 8-ஆம் இடத்துலேருந்து 9-ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை. செவ்வாய் பார்த்தோம்னா ஒரு 6-ஆம் இடத்துலேருந்து 25 தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் புதனும், புதனும் வந்து ஒரு 8-ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம், செவ்வாய் வந்து 7-ஆம் இடத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பெரும்பாலும் ஜோதிடத்தில் வந்து கோச்சாரத்தில் கூட இத்தனை கிரகங்கள் கூட்டம் வரப்போ மிகவும் வந்து ஒரு சர்ச்சையாகவும் மிகவும் ஒரு கேள்விக்குறியாகவும் நிறைய நேரங்களில் வந்து ஒரு தவறுதலான ஒரு ஒரு உங்களுக்கு வந்து வந்து பார்த்தோம்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதும் நடந்துருக்கு. பெரும்பாலும் எத்தனை கிரகங்கள் சேர்ந்தாலும், சூரியன் கூட எத்தனை கிரகங்கள் சேர்ந்தாலும் சூரியனுடைய வலிமை தான் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்ற கிரகங்கள் வந்து பவர் இழந்துடும் சொல்ல முடியாது. ஜென்ரலாக என்ன வந்து இயற்கைன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்கள் பெரும்பாலும் வந்து சூரியனுடைய ஒளி பெற்று அது வந்து ஒளி அதிகமாக பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8-ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் ஏற்படுறப்போ ஒரு 3 விதமான பலன்களை நீங்கள் எல்லா ரிஷபராசிக்காரங்களும் எதிர்பார்க்கலாம். ஒன்று வந்து பெரும்பாலும் வந்து உங்களுடைய மூதாதையர் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகளோ, இல்லை மூதாதையர் தாய் தந்தையினுடைய சொத்தை வந்து ஒரு பிரிக்கிறதோ, இல்லை பாட்டனாருடைய சொத்துக்கள் வந்து ஏதாவது ஒரு சர்ச்சைக்குள்ளாக இருக்கிற ஒரு காலகட்டமும், எதிர்பாராத ஒரு பங்கு சந்தை இந்த மாதிரி முதலீட்டில் பண்ணவங்களுக்கு வந்து எதிர்பாராத மிகப்பெரிய வருமானமும் எல்லாமே, பொருளாதார முன்னேற்றம்ன்றது ஒரு அதிர்ஷ்டம் புதையல் என்றான் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்வாங்க. 8-ஆம் இடம்ன்றது புதையிலையும் கொடுக்கறது, அதே நேரத்தில் வந்து ஒரு சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இயற்கையாகவே ஆன்மீகத்தில் நிறைய சித்திகளும் நிறைய விஷயங்களை வந்து அஷ்டமட ஸ்தானத்தை குறிப்பிடுறதுனால பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம்ன்றது வந்து நிறைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், நாட்டமும்
ஒரு தனிமையாக வந்து ஒரு நிறைய தீர்த்த யாத்திரைக்கு செல்லக்கூடிய விஷயங்களும், சில ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்க்காத பணவரவும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரத்தில் அமையும். தொழில் செய்கிற முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 8 லட்ச கிரகங்கள் இருக்கிறப்போ நம்ம வந்து கடன் நம்ம வாங்கிறது இல்லைன்னா கடனை நம்ம வாங்கி செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சாதாரணமாக வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்காக நின்று ஒரு பொருளை விஷயத்துக்கு வந்து ஒரு கேரண்டி இருக்கிறதோ இல்லை மற்றவங்களுக்காக ஒரு பரிந்துரை நம்ம பண்ணுறதோ இந்த நேரத்தில் வந்து ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். கவனம்ன்றது என்னென்னா, இந்த மாதம் தவிர்த்தால் நல்லது, மாத கடைசி மட்டும் தவிர்த்தால் நல்லது. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனியினுடைய பயிற்சி 25ஆம் தேதி டிசம்பர் வந்து அந்த காலகட்டங்களில் இருக்கிறதுனால, திருக்கடிந்தத்தில் அடுத்த மாதத்தில் இருக்கிறதுனால, பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியினுடைய தீவிரமும் இந்த மாதம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொதுவாக வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் பார்த்துட்டு இருந்தோம்னா, 6 இருக்கிற செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு 25 தேதி மட்டும் 6 இருக்கிறதும், புதனும் 8ஆம் இடத்தில் போகிற இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் வந்து சூரியன் புதன் குரு சனி கேத்து இத்தனை கிரகங்கள் வந்து 8 அமரப்போ, புதனும் ஸோ அங்கே வந்து இருக்கிறதுனால குரு புதனுடைய சேர்க்கையினால் நிறைய பண உறவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது எப்போ ஒரு கூடுதல் கவனமாக இருக்கணும், 8 இந்த மகா கிரகங்கள் வரப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சந்திராஷ்டமம் சந்திரனோட சேர்ந்து இந்த 2.5 நாட்கள் எல்லா கிரகங்களும் கூட்டமாக இருக்கிற இந்த காலகட்டம்ன்றது வந்து கவலைப்படுறதுக்குன்னு ஒன்றும் இருக்காது. ஒரு ஜென்ரலாகவே நிறைய கிரகங்கள் ஃபியூஷன் நடக்கிறப்போ எல்லாமே செயலற்று போய் ஒரு சாதாரணமாக ஒரு அந்த 2.5 நாட்கள் மந்த நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பொருளாதார பற்றி கவலையோ இல்லை வாழ்க்கை விஷயங்களில் வந்து பற்றி ஒரு செயலற்று கிடக்கிறதோ இல்லை அதை வந்து ரொம்ப நினச்சி கவலைப்படுறதோன்றதெல்லாம் இல்லாமல் இந்த நாட்கள் வந்து ரொம்ப அருமையான நாட்களாகவே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும், 25 தேதி மட்டும் புதன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதும், புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்திலிருந்து குரு 8ஆம் இடத்தில் இருக்கிற இந்த காலகட்டம் ஒரு விதமான ஒரு அதியோகம் அப்படின்றது கூட சொல்லலாம். ஸோ பொருள் வரவு ஒரு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு கூடுதலாக பார்த்தோம்னா, தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அருமையான காலமாக இருக்கும். கடன் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு, கடன் தொல்லை இல்லை பேங்க் லோன் கிளியர் பண்ணணும் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு சங்கடங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தள்ளி போனாலும் மாத இறுதிக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடச்சி அதை வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாத பிற்பகுதின்றது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால் இது கவலைப்படுறது விடுவேணா. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தூர தேசத்துக்கு போகிறதுக்கோ இல்லை விசா எதிர்பார்க்குறவங்களுக்கு, தூர தேசத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு வேலைவாய்ப்பு நல்ல ஒரு சூழ்நிலையும் வந்து 25 தேதி கூட அமையறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு கவனத்தோடு செயல்பட்டு வந்துட்டுருந்தால் எல்லாமே அவங்களுக்கு வேண்டியபடி அமைச்சிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதுக்கும் மேலே அப்படின்னு சொல்ல போனோம்னா, ஒரு 2.5 வருஷ காலமாக அஷ்டமசனியினுடைய தாக்கம் அப்படின்றதுனா, இந்த அஷ்டமசனின்றது பெரும்பாலும் நம்மளுடைய அனுபவத்தில் பார்க்குறப்போ நல்ல கர்மங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய யாருக்கும் அவ்வளோவா பாதித்ததாக வந்து எந்த ஒரு அஷ்டம சனியாக இருந்தாலும் ஏழுநாட சனியாக இருந்தாலும் சட்டத்தை மீறாமல் தன்னுடைய போக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மனிதர்களுக்கு நியாயம் தர்மம் கடைபிடிக்கிறவங்களுக்கெல்லாம் நியாயம் தர்மம் அப்படின்றத விட ஒரு கவனத்தோடு செயல்படுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கோச்சார விஷயங்களில் வந்து நிறைய விஷயத்தில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கடமை ஆற்றுறதுக்கு உண்டான ஒரு ஆற்றல் நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறதுனால விதி வலியமாக இருந்தாலும் நம்ம கடமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா இந்த காலம் எல்லாரையும் காப்பாற்றி இருக்கும்ன்றது நம்புகிறோம். எல்லாருக்கும் அஷ்டம சனி பாதிருக்கு
பாதிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரும்பாலும் குரு வந்து மோர் தென் ஒரு வருஷத்துக்கு மேலே சாதகமாக இருந்ததும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது அவ்வப்போது நடந்து கொண்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு மேம்பாட்டாக ஒரு சின்ன சின்ன தொல்லைகள் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் கடுமையான காலம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இந்த தொல்லைகள் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் வந்து ஒரு அருமையான மாதமாக அமைஞ்சு அஷ்டம சனியிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடச்சி ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடும். பெண்கள் தன்னுடைய உடல்நல ஆரோக்கிய விஷயத்தில் மாத முற்பகுதியில் இருக்கிறது ஜாகிரதையாக இருக்கிறது அவசியம். அதுக்கு அடுத்தது ரொம்ப அருமையாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக செயல்படக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா இந்த மாதம் வந்து ஒரு அருமையான மாதமாகவே அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மாத பிற்பகுதியில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டு கூட ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தால் நல்லது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஒரு பரவலாக இந்த மாதம் அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மாத பிற்பகுதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இந்த ஏழில் மாத கடைசியும் மட்டும் செவ்வாய் ஆறிலும் எட்டாம் இடத்தில் இருக்கிற காலகட்டத்தினால ஒரு சில பேருக்கு விபரீத ராஜயோகம் சொல்லலாம். எதிர்பாராத மிகப்பெரிய நிலைமைகளில் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு சிவபெருமான் கோயிலுக்கும் நல்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டுருந்தால் இந்த மாதம் அருமையான மாதமாக அமையும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தனியாக பதில் சொல்கிறத விட அந்த கமெண்ட் வந்து ஒரு டெக்னிக்கலாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் அதுக்குனுடைய விளக்கத்தை கண்டிப்பாக கொடுக்குறோம்.